அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தலைமறைவாக உள்ள முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளரை பிடிக்க 4 தடைப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் நடுப்பட்டியை சேர்ந்த மணி என்பவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பி அப்பகுதி அதிமுக பிரமுகர் செல்வகுமார் பலரிடம் பணத்தை பெற்று 1,37,00,000 ரூபாய் அளித்ததாகவும் அத்தகையை மோசடி செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் மணி மற்றும் செல்வகுமார் ஆகிய இருவர் மீதும் கூட்டு சதி மோசடி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தலைமறைவான இருவரையும் பிடிக்க டிஎஸ்பி இளமுருகன் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர்.